Anandamma inbakanan yegiduvem tuyapeda vinmugam darisipen Anandamma inbakanan yegiduvem tuyapeda வாலேபனாலில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வாலேபனாலில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் ஏதற்குமே உதவாயன்னையும் கண்ட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை கர்த்தருடைய கிருபையினாலே 1967 நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். ஜெப வீட்டுக்கு வந்த நாட்களிலிருந்து அங்கே 5 எங்களோடு கூட இருந்தார். நாங்களெல்லாம் ஒன்றாக இருந்தோம். அவரும் நானும் அடிக்கடியாக அங்கே இருக்கும்பொழுது தலைமை சபையிலே அவர் இருந்த காலகட்டத்திலே எத்தனையோ காரியங்கள் நாங்கள் ஊழிய சம்பந்தமாக குறைய அவருக்கு அப்பொழுது 23-24 வயசு இருக்கலாம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரோட சிறியவன் வயதிலே குறையுள்ளவன் நான். ஆனாலும் அப்பொழுது அவருக்கு பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் ஊழியத்தின் பாதையிலே காணப்பட்டாலும் அந்த காலகட்டத்திலே ஜெப வீட்டிலே ஒரு பாடல் அடிக்கடியாக பாடுவார். இங்கேயும் வீட்டாருக்கு தெரிந்திருக்கும் பிள்ளைகளுக்கும் இங்கே உள்ள விசுவாசிகளுக்கும், லோக கடலில் என் கப்பல் ஆடி அலைந்திட்டாலும், வேண்டுமானாலும் ஒரு சரணத்தை நாம் பாடலாம். லோக கடலில் என் கப்பல்லாடி அலைந்திட்டாலோ கர்த்தர் அலை நீக்கி சேர்த்திடுவா துறைமுகத்தில். லோக கடலில் கப்பல்லாடி அலைந்திட்டாலும் என் கர்த்தர் அலை நீக்கி சேர்த்திடுவா துறைமுகத்தில். கவுனிகள், இந்த பாடலை அவர் மேலே, அதாவது ஜபகுட்டின் மேலே அந்த மாடியிலே மத்தியான வேளையோ அல்லது இரவு வேளையிலேயோ ரொம்ப கண்ணீரோடு ஜெபிப்பதை அடியான் பார்த்திருக்கிறேன். அங்கே அப்பொழுது ஊழியக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். கர்கம்பாத்தில் இருக்க பாஸ்டர் ஜான் விக்டர், ஜான் வெங்கடேசன், இப்படிப்பட்ட ஒரு 5-6 பேர் இவரும் இருந்தார். இந்த பாடலை அடிக்கடியாக பாடுவார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வேதனையோடு, ஏனென்றால் அவருக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டார். ஆனாலும் பலவிதமான பாதையிலே அவர் போய்கொண்டிருந்தாலும் நான் என்னுடைய கண்களினாலே, மாம்ச கண்களினாலே நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுதே அவர் நன்றாக ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக காணப்பட்டார். ஏனென்றால் அப்பொழுது உள்ள விசுவாசி இங்கே இருக்கிறார், ஒரு ஆண்ட்ரூ இங்கே இருக்கிறார், அவருக்கு தெரியும் ஓரளவு. எங்கள் தலைமை சபையிலே அவர் குடும்பமாக இருக்கும் பொழுது
அது மட்டுமல்லாமல் ஜபவுட்டிலே எல்லா வித ஊழியங்களும் நடக்கும் பொழுது எல்லா விசிட்டிங்களும் அவர் உண்மை மூத்தமாக இருந்து இந்த ஊழியத்தை எடுக்கக்கூடிய கிருபையை அவருக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக நீங்களும் நானும் கைகள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? சத்தமாக ஸ்தோத்தரியுங்கள், விடுதலையோடு ஸ்தோத்தரிக்கலாம். அந்த தலைமை சபையிலே எடுத்த எத்தனையோ விதமான ட்ரைனிங் பயிற்சிகள் எல்லாம் முடிந்த பின்பு இந்த இடத்துலே அவரை கொண்டு வந்து விடுதலுக்கு முன்பாக அடியான் பாஸ்டர் சுந்தரத்தோடும் பாஸ்டர் சாம் சுந்தரத்தோடும் கூட வருவேன். அப்போ உள்ளவங்களுக்கு தெரியும், வீட்டாருக்கு தெரியும், கூட வந்திருக்கிறேன். அப்பொழுது இந்த பாஸ்டர் ராபர்ட் சைமன் சொன்னது போல் இந்த இடத்துலே பாஸ்டர் ஜெரோம் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அடியான் அடிக்கடி வந்து போவது உண்டு. கார் ஓட்டி கொண்டு கூட பா சுந்தரத்தை கூட்டி கொண்டு வந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய தாயாருடைய மரணத்தில் அவர் அந்த நாளிலே அங்கே ஜபகுட்டில் இருந்தார். 1969 ஜூன் 27th இவருக்கு 28th பர்த்டே. அதுக்கு முந்தின நாள் எங்கள் அம்மா இறந்தார்கள். அங்கே ஜபகுட்டிலே சரீரம் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நாங்கள் அடிக்கடியாக சில காரியங்களை பேசி கொண்டிருந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். நன்றாக ஜெபித்து வேதத்தை படித்து அங்கே உள்ள நாங்கள் எல்லாரும் ஓப்பனர் மீட்டிங் போவோம். எவ்ரி மண்டே ஓப்பனர் மீட்டிங். இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் இல்லை. எவ்ரி மண்டே ஓப்பனர் மீட்டிங்கில் இருந்து அவர் சத்தியத்தை தெருவிலே சொல்லி முடித்து அந்த நாட்களிலே அங்கே ஒரு சிலர் இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் அப்போ உள்ள விசுவாசிகளுக்கு ஓரளவு தெரியும். நாங்கள் ஊழியக்காரர்கள் மட்டும் தான் ஓப்பனர் போவதற்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படும். விசுவாசிகள் கொஞ்சம் பேர் வருவார்கள். எவ்ரி மண்டே இவரும் வருவார், பா சாம் சுந்தரமும் கூட வருவார். இவரை பேசி அந்த இடத்துல ஓப்பனரில் பேசும்பொழுது ஒரு சில வழிபோக்கர்கள் வே சைடஸ் சத்தியத்தை கேட்டு அதிகமாக இயேசு ஏற்றுக்கொண்டதை அடியான் கண்களினாலே நான் பார்த்திருக்கிறேன். அதை நான் மெச்சி பேசுகிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே. ஏனென்றால் தேவன் இந்த ஊழியத்தை அவர் கையிலே இந்த இடத்தை ஆவடியிலே அவர் தரிசனத்தோடு வந்தபடினாலே தன்னுடைய தரிசனத்தை விட்டு விடாமல் ஆவடியிலே இருந்தபடினாலே அவர் மகிமையிலே பரலோகமாகிய அம்பாரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். வசனத்தின்படி யோபின் புஸ்தகம் 5:26 வசனத்திலே பார்ப்போமானால் வசனம் சொல்லுகிறது, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். உங்களுக்கும் எனக்கும் உயிரோடு இருக்கிற நமக்கும் எல்லாருக்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டு. அதுபோல இவரை தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி அதை தேவன் அவருக்கென்று ஒரு ஏற்ற காலம் வரைக்கும் இந்த வட்டாரத்தில் ஆவடியில் வைத்து எடுத்ததுக்காக கத்தர் கொடுத்து எடுத்ததுக்காக கையில் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? விசுவாசத்தோடு ஸ்தோத்திரியுங்கள். கத்தர் கொடுத்ததுக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் மூலம் செய்த நல்ல மகிமையான காரியங்களுக்காக நம்பிக்கையோடு கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆம் பிரியமானவர்களே, கத்ததாமே இந்த வேலையை சாட்சி ஆசிரியப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heaven is a wonderful place, filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful place, paralogam inbanade, magimai krubayum munde, meet parmugam kanavanjikude. பரலோகம் இன்ப நாடே.
எங்கள் அருமையான பிதாவே, பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் சம்பவிக்கிற எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி தேவரீர் இந்த பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை இந்த உலகத்திலேயும் இந்த குடும்பத்திலேயும் விசுவாசிகளுக்கு நீர் நல்லவரும் வல்லவருமாக போதுமானவருமாக கொடுத்து எடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியாக இருக்கிற அடக்க ஆராதனை எல்லாம் சித்தத்தின்படி நடத்துவீராக. பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை, மருமகளுக்கு வேண்டிய கிருபை, விசேஷமாக தாவே அம்மாவுக்கு அம்மா பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் விட்டு சென்ற தாயார் அவர்களுக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தைரியத்தை ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்திருந்தாலும் தாவீது கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான். அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி நீர் அவருடைய இருதயத்தை நீர் திடப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், சபையாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.